விஜய் பின்னி டேரக்ஷன்ல நாகார்ஜுனா அல்லரி நரேஷ் ஆஷிகா ரங்கநாத் ருக்ஷர் டிலா டான்சிங் ரோஷ் அபீர்லா நடிச்சு சங்கராந்தி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்ல இப்போ ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் நா சாமி ரங்கா சின்ன வயசுல இருந்தே சொந்தம் யாரும் இல்லாம அண்ணனுக்கு தம்பி தம்பி கானனு கூட பிறக்காத அண்ணன் தம்பியா நாகார்ஜுனனும் அல்லரி நரேஷும் வாழ்றாங்க அல்லரி நரேஷ்க்கு ஸ்டார்டிங்லேயே கல்யாணம் ஆகிடும் நாகார்ஜுனா ஆஷிகா ரங்கநாத லவ் பண்ணும்போது இவங்க லவ்ல வர ப்ராப்ளம்ஸ் லவ்வால வில்லனுக்கும் எங்களுக்கும் வர ப்ராப்ளம்ஸ் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த நா சாமி ரங்கா படம் ஆரம்பிச்சு டென் மினிட்ஸ்ல அண்ணன் தம்பி மார்னிங் ஸ்ட்ராங்கா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்குமே லவ் ட்ராக் தான் இருந்துச்சு அந்த ட்ராக் புதுசா இல்லனாலும் காமெடிஸ் ரொமான்ஸ்லாம் பார்ஷியலா ஒர்க் ஆகி பெருசா போர் அடிக்கல ஆனா படம் வில்லன் என்ட்ரி ஆனதுல இருந்து யூஸ்வல் ரிவன்ஸ் டிராமாவா மாறிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல நிறைய லேக்ஸ் அண்ட் ராகியா இழுத்துட்டே போற மாதிரி ஃபீல் ஆச்சு கிளைமேக்ஸ் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் அண்ட் பிரெடிக்டபிளா தான் இருந்துச்சு நாகார்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மேனரிசம்லாம் எல்லாம் செம அல்லறி நரேஷன் இவருக்கு ஈக்குவலா நல்லாவே ஸ்கோர் பண்றாரு அண்ணன் தம்பி பாண்டிங் லவ்லியா இருந்துச்சு ஆஷிகா ரங்கநாத் கியூட்டு ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கும் நாகார்ஜுனுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு கிளைமேக்ஸ் எமோஷனல் சீன் பெர்ஃபார்மன்ஸும் சம எம்எம் எம் கீரவணியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் செம இதை இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட் நம்ம சொல்லலாம் ஆக்ஷன் சீக்குவென்சஸ்லாம் ஒரு சிலது கொஞ்சம் ப்ளூட்டலாக இருக்கும் எடிட்டிங்லாம் இன்னும் நிறையவே ட்ரிம் பண்ணியிருக்கலாம் லென்த்தாக போன மாதிரி இருந்துச்சு ஓவராலாக பார்த்தா புதுசாக எதுவும் இல்லாத யூஷுவல் ரொட்டின் லவ் ரிவென்ஸ் டாமா தான் இந்த நான் சாமிறாங்க கமர்ஷியல் ஆடியன்ஸ் கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்லனா வேணாம் இந்த படத்தை ஒன்ஸ் டை பண்ணலாம்